வெல்கம் தமிழ் டிவியின் செய்தியறிக்கை என்று ஆறாம் திகதி ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிக பிரதான செய்தியறிக்கையினை வெல்கம் தமிழ் டிவியின் ஊடாக இன்று பார்க்க இருக்கின்றீர்கள் பதவியில் இருந்து விலகுவதற்கு முன்பு ஒரு சில குற்றவாளிக்காவது தான் செல்வேன் ஜனாதிபதி மைத்திரியின் ஆபாசம் நான் ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகுவதற்கு முன்னர் ஓர் இருவருக்காவது மரண தண்டனையை நிறைவேற்றி விட்டுத்தான் செல்வேன் என்று ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா ஆபாசமாக தெரிவித்திருக்கின்றார் நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று இடம்பெற்ற அரசாங்க கணக்குகள் தொடர்பான நாடாளுமன்ற குழுக்களின் விருது வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா இதனை தெரிவித்திருக்கின்றார் இலங்கை வரலாற்றில் நடத்தப்பட்ட மிகப்பெரிய பேரணியாம் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்ட நாமல் ராஜபக்ச மக்கள் சக்தி கொழும்பிற்கு என்ற எதிர்ப்பு பேரணி தொடர்ந்து நடத்தப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள பலர் மாற்றம் ஒன்றை எதிர்பார்த்துள்ளனர் என்பதை நேற்று நடந்த பேரணி தெளிவுபடுத்தி உள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார் ஜனநாயக ரீதியாக மக்களின் தலைவர்கள் தெரிவு செய்யப்படும் வரை போராட்டம் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படும் நேற்று நடந்த ஆர்ப்பாட்டப் பேரணி காரணமாக இவருக்காவது பிரச்சனைகளோ தொந்தரவுகளோ ஏற்பட்டிருந்தால் அதற்காக மன்னிப்பு கோருகின்றேன் என நாமல் ராஜபக்ச தனது ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார் சிரேஷ்ட மாணவிகளின் கொடூரமான பகிடிவதை தாங்காமல் உயிரிவிட்ட பல்கலைக்கழக மாணவி சப்ரமுகா பல்கலைக்கழக ஒருவர் ஆபாச பகிடிவதையினால் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் கொழும்பு தேவிபாலிகா வித்தியாலயத்தில் கல்வி கற்று தற்போது சப்ரமுகா பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்க சென்ற மாணவியான அமாலி என்பவரே இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது ஆபாச ரீதியான பகிடுவதை காரணமாக இந்த மாணவி தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது அவரை பகிடிவதைக்கு உட்படுத்திய மாணவிகள் ஆபாச படத்தைப் போல் செய்து காட்டச் சொன்னதன் காரணமாக தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது மகிந்தவின் பேரணியால் அசுத்தமான கொழும்பு நகரம் இளைஞர்கள் செய்த விசித்திரமான செயல் கொழும்பில் நேற்று மகிந்த தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் கொழும்பு மிகவும் அசுத்தமாகி இருக்கின்றது இரவிரவாக முன்னெடுக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தினால் வீதி முழுவதும் போத்தல்கள் உணவு பண்டங்கள் என வீதி முழுவதும் அசுத்தமாக இருந்தது இந்த நிலையில் மகிந்தவால் ஏற்படுத்தப்பட்ட இந்த நிலை மகிந்தவின் ஆதரவார்களே தீர்த்து வைத்துள்ளனர் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவின் விசேட பணிப்பின் பேரில் முப்பது வருடங்களாக இராணுவத்தின் பிடியிலிருந்த மயிலிட்டி மகாவித்தியாலயம் இன்று விடுவிப்பு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா வழங்கிய உத்தரவத்திற்கு அமைவாக முப்பது வருடங்களாக உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் இராணுவ ஆளுகைக்குள் இருந்த மயிலிட்டி மகாவித்தியாலயம் இன்றைய தினம் மக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது கடந்த மாதம் மயிலிட்டி துறைமுகம் புனரமைப்பு பணிகளை ஆரம்பிப்பதற்காக யாழ்ப்பாணம் வந்திருந்த ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவிடம் உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் அகப்பட்டிருக்கும் மயிலிட்டி மகா வித்தியாலயத்தை உடனடியாக விடுவிக்குமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராசா கோரிக்கை விடுத்திருந்தார் இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி இராணுவ தளபதிகளுடன் உரையாடி மயிலிட்டி மகா வித்தியாலயத்தை இரண்டு வாரங்களுக்குள் விடுவிப்பேன் என உத்தரவாதம் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது குடி போதையில் வீட்டிற்கு வந்து தகராறு செய்த மகனை மண்வெட்டியினால் தாக்கி கொன்றார் தந்தை தென்னிலங்கையில் பயங்கரம் கடுமையான வாய் தர்க்கத்தின் எதிரொலியாக தனது மகனை மண்வெட்டியால் தாக்கி தந்தை ஒருவர் கொலை செய்துள்ளார் இந்த சம்பவம் கிரிபாவை சந்தகல பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்றது நேற்று இரவு குடுபோதையில் வந்து வீட்டு மகனுடன் வாய் தர்க்கம் ஏற்பட்ட நிலையில் அருகிலிருந்த மண்வெட்டியினால் மகனை பலமாக தாக்கிவிட்டு குறித்த நபர் தலைமறைவாகி இருக்கின்றார் முல்லைத்தீவில் கணவரை இழந்த நிறைமாத கர்ப்பிணி எடுத்த தவறான முடிவு ஆபத்தான நிலையில் உயிருக்கு போராட்டம் முல்லைத்தீவு மாங்குளம் பகுதியில் கண்வெடி அகற்றும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போது மிதிவெடி வெடித்து காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் நேற்று உயிரிழந்திருக்கின்றார் கணவன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதை பார்வையிடச் சென்ற கர்ப்பிணியான அவரது மனைவி கணவனின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்பதனால் தவறான முடிவை எடுத்து உயிர் திறக்க முற்பட்டுள்ளார் உறவினர்களால் அவர் காப்பாற்றப்பட்டு வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டார் அவர் அங்கு சிகிச்சை பெற்று வருகின்றார் அவரின் உடல்நிலை தற்போது ஆபத்தான நிலையில் உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது பவுனியாவைச் சேர்ந்த எஸ் நிதர்சன் வயது இருபத்தி ஐந்து என்பவரே நேற்று உயிர் இழந்துள்ளதுடன் இவர்கள் எட்டு மாதங்களுக்கு முன்னர் திருமணம் முடித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் வாழ்காட்டி நகைக்கடை வர்த்தகர்களிடம் கொள்ளையிட முயற்சி யாழ்நகரில் பட்டப்பகலில் நடந்த பயங்கரம் யாழ்ப்பாண நகரில் இயங்கும் பிரபல நகைக்கடை உரிமையாளர் ஒருவர் நேற்று மாலை கடையை பூட்டிவிட்டு வீடு செல்லும் போது வால்முனையில் அச்சுறுத்தி கொள்ளையிட முயன்ற அந்த நிலையில் நகைக்கடை உரிமையாளரின் சாதுரியத்தினால் தப்பித்தார் யாழ்ப்பாணம் காஸ்தூரியார் வீதியில் நகைக்கடை நடாத்தும் உரிமையாளர் ஒருவர் நேற்று மாலை சுமார் ஐந்து முப்பது மணியளவில் கடையை மூடிவிட்டு துவிச்சக்கர வண்டியில் கொக்குவில் உள்ள தனது வீட்டிற்குச் சென்றுள்ளார் இவ்வாறு சென்று கொண்டிருந்தவரை இரு மோட்டார் சைக்கிளின் பின் தொடர்ந்தவர்கள் வாழ்முனையில் மடக்கியுள்ளனர் இதனால் நிலைகுலைந்த நகைக்கடை உரிமையாளர் வாழ்முனையில் அச்சுறுத்தியபடி பணத்தினை எடுக்குமாறு கூறியுள்ளனர் இதன்போது பணத்தை எடுப்பது போல் பாசாங்கு செய்து கடை உரிமையாளர் துவிச்சக்கர வண்டியை தூக்கி வாளுடன் நின்றவர் மீது எரிந்துவிட்டு தப்பி ஓட்டம் பிடித்திருக்கின்றார் யாழ்ப்பாண மண்ணில் நடந்த விசித்திரமான புப்புனித நீராட்டு விழா இன்ப அதிர்ச்சியில் மூழ்கிய விருந்தினர்கள் இப்போதெல்லாம் காலம் வேகமாக சுழன்றாலும் என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்துவிட்டாலும் நமது பாரம்பரியங்கள் கொடுக்க எல்லோரும் தயாராக இல்லை நவீன உலகில் மனிதன் கிரகம் வரை சென்று விட்டாலும் எமது மண்ணையும் எமது கலாச்சாரம் பழக்க வழக்க சமய பண்பாடுகளை விட்டுக்கொடுக்க முடிவதல்லவா மனிதர்களின் அன்றாட வாழ்க்கை முதல் திருமணம் முதல் முதலான சடங்குகள் வரை நவீனம் என்பது எல்லா இடங்களில் நுழைந்துவிட்டது எனினும் நம்மவர்கள் சிலர் நமது கலாச்சாரங்களையும் மரபுகளையும் பின்பற்றி வருவது ஆறுதல் அளிக்கும் விடயமாகும் பணத்திற்காகவும் மதுவிற்காகவும் அழைத்து வரப்பட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் பிசுபிசுத்து போன எதிர்ப்பு பேரணி தெளிவான நோக்கமின்றி கூட்டு எதிரணியினால் கொழும்பில் முன்னெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டம் தோல்வி அடைந்துள்ளதாக இராஜாங்க அமைச்சர் அஜித் பெரேரா தெரிவித்திருக்கின்றார் பணம் மற்றும் போதைப் பொருட்களை வழங்கி ஆர்ப்பாட்டத்திற்கு அழைத்து வரப்பட்டவர்கள் நடுத்தரவில் விடப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த போராட்டத்தில் மகிந்த தலைமையிலான கூட்டு எதிரணியினர் பேரணியில் மது போதையில் இருந்த எண்பத்தி ஒரு ஆர்ப்பாட்டக்காரர்கள் அவர்கள் எதிர்த்த இந்தியாவால் இலங்கைக்கு வழங்கப்பட்ட ஆம்புலன்ஸ் மூலம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் வீட்டிற்குள் புகுந்து வாழ்வெட்டு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் படுகாயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதி யாழ்ப்பாணம் கல்வியங்காடு ஆடியபாதம் வீதியில் ஆவா குழுவினரால் இன்று அதிகாலை வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவத்தில் மூவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தங்க ரதமேறி அடியவர்களுக்கு அருள் பாலித்த நெல்லைக்கந்தன் வரலாற்று புகழ்பெற்ற நல்லூர் கந்தசாமி ஆலய வருடாந்த மகோத்சவத்தின் இருபத்தி ஓராம் நாள் திருவிழா மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது நேற்று ராஜபக்சர்களை ஏமாற்றிய பொதுமக்கள் வெளியானது புகைப்பட ஆதாரம் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் தோல்வியா கொழும்பில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் தோல்வியில் முடிவடைந்ததாக கொழும்பு ஊடகம் தகவல் வெளியிட்டுள்ளது சமகால அரசாங்கத்தின் எதிரான நேற்று முன்னெடுக்கப்பட்ட எதிர்ப்பு பேரணி விடியும் வரை முன்னெடுக்க நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச திட்டமிட்டார் எனினும் அந்த முயற்சி தோல்வியில் முடிவடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வகுப்பறை ஒன்றில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த கதிரைகளுக்கு தீ வைத்து எதிர்ப்பு கல்முனை கல்வி வலயத்துக்கு உட்பட்ட பெரிய நீலாவணை புலவர்மணி சரி புத்தீன் மகா வித்தியாலயத்தில் வகுப்பறை ஒன்றில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த கதிரைகளுக்கு இனம் தெரியாதவர்கள் நேற்று முன்தினம் இரவு தீ வைத்து பாடசாலையின் அதிபர் முகமட் நியாஸ் தெரிவிக்கின்றார் போதிய அளவிலான உறுப்பினர்கள் இன்மையினால் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் ஒத்திவைப்பு நாடாளுமன்ற நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வதற்கு போதிய அளவிலான உறுப்பினர்கள் இன்மையினால் சபை நடவடிக்கைகள் யாவும் நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பில் வெள்ளிக்கிழமை ஏட்டிக்கு போட்டியான கர்த்தாலுக்கு அழைப்பு மட்டக்களப்பு பதுளவீதி வீதி பெரிய புல்லுமலையில் போத்தலில் அடைக்கப்பட்ட குடிநீர் தயாரிப்பு தொழிற்சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் உணர்வாளர்கள் என்ற பெயரில் ஏற்கனவே வெள்ளிக்கிழமை கர்த்தாலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ள நிர்வாக பயங்கரவாதம் இனவாத பன்ம கருத்துக்களும் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் வெள்ளிக்கிழமை மட்டக்களப்பில் அழைப்பு விடுக்கப்பட்டதாக நீதி கூறும் மக்கள் குரல் முஸ்லிம் சிவில் அமைப்புகளின் ஒன்றியம் ஆகியன அறிவித்திருக்கின்றன வட்டவலை பிரிவுக்கு உட்பட்ட வட்டவலை டெம்பஸ்டோ தோட்ட பகுதியில் உணவு ஒவ்வாமை காரணமாக ஐம்பத்தி ஆறு பாடசாலை மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வட்டவலை பொலிஸ் பிரிவுக்கு உட்பட்ட டெம்பஸ்டோ தோட்ட கிறிஸ்தவ ஆலயத்தில் இடம்பெற்ற ஆலய உற்சவத்தின் போது வழங்கப்பட்ட அன்னதானத்தை உட்கொண்டமையினால் ஐம்பத்தி ஆறு சிறுவர்கள் உணவு ஒவ்வாமையினால் வாந்தி மற்றும் வயிற்றோட்டம் காரணமாக வட்டவலை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வட்டவலை போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த சம்பவம் புதன்கிழமை இரவு ஒன்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த தோட்ட பகுதியில் கிறிஸ்தவ ஆலயத்தில் வழங்கப்பட்டுள்ள அன்னதானத்தை சிறுவர்கள் உட்கொண்டமையினால் உணவு ஒவ்வாமை காரணமாக ஐம்பத்தி ஆறு சிறுவர்கள் வட்டவளை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக இருவர் நாவலப்பட்டி வைத்தியசாலையில் மாற்றப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை அதிகாரிகளும் தெரிவிக்கின்றனர் மஹிந்தவின் பிரதமர் கனவு கலைந்துவிட்டது கொழும்புக்கு தமது ஆதரவாளர்களை அழைத்து வந்து அரசை கவிழ்க்கும் வரை தங்கியிருக்க போவதாக தெரிவித்த மகிந்த ராஜபக்சவின் கனவு கலைந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார் அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் அவர் அழைத்து வந்த ஆதரவாளர்கள் பெரும்பாலும் மதுபான கடைகளிலேயோ குவிந்திருந்ததாக ஐக்கிய தேசிய கட்சியின் கிண்டலடித்து வரும் நிலையில் சமூக வலைத்தளங்களில் புகைப்படங்களும் உலாவி வருகின்றன என பழைய ஆட்சி கவிழ்ப்பு போராட்டத்தின் இரண்டாவது கட்டம் கண்டியல் நடைபெறும் ஆட்சி கவிழ்ப்பு போராட்டத்தின் இரண்டாவது கட்டம் கண்டியல் நடைபெற உள்ளதாக இந்த போராட்டம் தொடர்பான தகவல் விரைவில் அறிவிக்கப்படும் என்று ஒன்றிணைந்த இதிரணி தெரிவித்துள்ளது கொழும்பில் நேற்று நடைபெற்ற போராட்டம் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவித்துள்ள ஒன்றிணைந்த இதிரணியின் அமைதியாக நேற்று தாம் மேற்கொண்டிருந்த போராட்டத்தில் இரண்டு லட்சத்துக்கும் அதிகமானோர் கலந்து கொண்டிருந்ததாகவும் இலங்கை போராட்ட வரலாற்றில் பன்னிரண்டு மனத்தியாலயங்கள் நடைபெற்ற முதலாவது மாபெரும் போராட்டம் இதுவெனவும் தெரிவிக்கின்றார் நாமல் ராஜபக்ச கொழும்பு பதியுதீன் மல்முத் கல்லூரி நிகழ்வு கொழும்பு பதியுதீன் மல்மூத் கல்லூரியில் மேல் மாகாண சபை உறுப்பினர் அர்சாத் நிசாம்தீனின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் நிர்மாணிக்கப்பட்ட முன்வாயல் திறப்பு விழா பாடசாலை அதிபர் சித்திகா தலைமையில் நடைபெற்றது புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட முன்வாயிலனை அமைச்சர் ராவ் திறந்து வைத்தார் அக்கிய தேசிய கட்சி வலுவுடன் எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கின்றது அக்கிய தேசிய கட்சி ஒரு குடும்பத்துக்கு உரித்தான கட்சி அல்ல அந்த கட்சி ஜனநாயகத்தை முன்னிலைப்படுத்தி செயற்படும் ஒரு காட்சியாகும்க்கிய தேசிய கட்சியின் பொதுலாளரும் அமைச்சருமான அகிலவராஜ் காரியவசம் தெரிவித்திருக்கின்றார் நாமல் ராஜபக்சவின் முதல் போராட்டமே தோல்வி மக்கள் கூட்டத்தை கூட்டி அவர்களுக்கு மதுபானம் வழங்கி கலவரத்தை ஏற்படுத்திய ஆட்சியை கவுழ்கலாம் என எதிர்பார்த்தார்கள் ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லை என சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சின் பிரதியமைச்சர் நளின் பண்டார தெரிவிக்கின்றார் கஷ்டமான ஒரு காலகட்டத்தில் நாம் நாட்டை பொறுப்பேற்றோம் ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி இரண்டாவது தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அவர் இதனை குறிப்பிடுகின்றார் கஷ்டமான ஒரு காலகட்டத்திலேயே நாம் நாட்டை பொறுப்பேற்றோம் அன்று நாட்டை நாம் பொறுப்பேற்காவிட்டால் இந்த நாடு எஞ்சியிருக்காது என்று இந்த நாடு விவசாயம் செய்ய முடியாத ஒரு வயல் நிலமாக இருந்தது நாம் அதனை பொறுப்பேற்று மிகுந்த இன்னல்களுக்கு மத்தியில் பயிரிட்டுள்ளோம் இப்போது விளைச்சல் கிடைக்க ஆரம்பித்துள்ளது அதன் நலன்களை நாம் மக்களுக்கு வழங்க வேண்டும் இப்படி குறிப்பிடுகின்றார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கொழும்பு துறைமுக கண்டனரில் இருந்து ஒன்றரை கோடி பருமதியான போதை மாத்திரைகள் சிக்கின கொழும்பு துறைமுகத்தின் கொள்கலன் ஒன்றிலிருந்து ஒன்றரை கோடி ஐம்பது லட்சத்தி போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன போலீஸ் ஊடகப் பேச்சாளர் ருவான் குணசேகர குறிப்பிடுகின்றார் மதுபானத்தை கொடுத்து கூட்டத்தை சேர்ப்பதனால் நாட்டில் ஆட்சி மாற்றத்தை ஒருபோதும் ஏற்படுத்த முடியாது மதுபானத்தை அருந்த கொடுத்து கூட்டத்தை சேர்ப்பதனால் நாட்டில் ஆட்சி மாற்றத்தை ஒருபோதும் ஏற்படுத்த முடியாது என அக்கிய கட்சியின் பிரதித் தலைவரும் அமைச்சருமான சஜித் பிரேமிதாசா தெரிவித்திருக்கின்றார் வயதில்லை நீடிக்குமாறு அமைச்சர் ரிசாத் பதுதீன் கோரிக்கை அரச பாடசாலைகளில் சமய ஆசிரியர்கள் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு கல்வி அமைச்சினால் கூறப்பட்டுள்ள விண்ணப்பங்களில் இஸ்லாம் சமய பாடத்திற்கு விண்ணப்போரின் வயதில்லை பதினெட்டு தொடக்கம் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு இடைப்பட்டதாக நீடிக்குமாறு பிரதமரிடம் கல்வி அமைச்சரிடமும் அமைச்சர் ரிசாத் பதுதீன் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் போலி போராட்டத்தினால் அரசாங்கத்தை வீழ்த்த முடியாது பிரதமர் போலியான போராட்டங்களை முன்னெடுத்து அரசாங்கத்தை வீழ்த்த முடியாது என்ற விடயத்தை மகிந்த உட்பட அவரது தரப்பினர் புரிந்து கொள்ள வேண்டுமென தெரிவித்தார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தீபிபத்தில் பெண் வைத்தியர் மரணம் பெல்லன்பில பிரதேசத்தில் இரண்டு மாடி வீடொன்றில் ஏற்பட்ட தீபிபத்தில் கர்ப்பிணி பெண் வைத்தியர் ஒருவர் உயர் இழந்திருக்கின்றார் இதேவேளை தீ விபத்தில் பெண்ணின் கணவர் மற்றும் பிள்ளை காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் வீட்டில் தீப்பிடித்தமைக்கான காரணம் தொடர்பான மேலதிக தகவல் கிடைக்கப்பெறவில்லை அனுராதபுரம் அசோகபுரம் பனப்பகுதியிலிருந்து மனித எச்சங்கள் மீட்பு அனுராதபுரம் அசோகபுரம் பனப்பகுதியிலிருந்து மனித எச்சங்கள் சிலவற்றை மீட்டுள்ளதாக அனுராதபுர போலீசார் தெரிவித்தனர் இவை சில மாதங்களுக்கு முன்னர் காணாமல் போன நபரின் மனித எச்சங்களாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது மனித எச்சங்கள் காணப்பட்ட இடத்தில் பாதணி ஆடைகள் என்பனவும் மீட்கப்பட்டுள்ளன இதனையடுத்து காணாமல் போன நபரின் மகள் இவை தன்னுடைய தந்தையின் பொருட்கள் என அடையாளம் காட்டியிருக்கின்றார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது வெல்கம் தமிழ் டிவியின் ஊடாக என்று இலங்கையில் இடம்பெற்ற மிக பிரதான செய்தி அறிக்கையினை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் இன்று எமக்கு கிடைக்கப்பட்ட பிறந்தநாள் வாழ்த்துச் செய்தி ஒன்றை தொடர்ந்து பார்ப்போம் மூணாவது பிறந்தநாள் ஒன்பதாம் மாசம் ஆறாம் தேதி வாழ்த்துவோர் சவுதியிலிருந்து வாப்பா வாழ்த்துகின்றேன் இன்னும் பாப்பா உம்மா சிறிலங்காவிலிருந்து மாமிமார் இன்னும் நானா மார் மாமா கூட்டம் குடும்பத்தார் அனைவருடைய வாழ்த்தினாலும் நல்லபடியாக நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமும் நல்ல உள்ளம் படைத்து வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் மேலும் மேலும் இறைவனை வேண்டுகின்றேன் இமானுடன் வரக்கத்துடன் நல்ல செல்வமாக நல்ல சாலியான பிள்ளையாக வாழ வாழ்த்துகின்றேன் இன்சா அல்லாஹ் அல்லாவுடைய நாட்டத்தின் வாயிலாக பொறுமையாகவும் நல்ல இதாகும் சாலியான பிள்ளையாகவும் வாழ்வதற்கு மீண்டும் மீண்டும் வாழ்த்துகின்றேன் இன்று பிறந்த நாளை கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கும் வெல்கம் தமிழ் டிவி குடும்பத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி மீண்டும் இன்னுமொரு இலங்கை பெற்றிய குறிப்பில் சந்திப்போம் நன்றி வெல்கம் தமிழ் டிவி